இன்னைக்கு ரிஷி மகான் வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்கக்கூடிய ரிஷி மகான் வந்து ஜெயகுரு ரிஷி மகான். ஜெயகுரு ரிஷி மகான் வந்து தாத்தாவுக்கு புண்பொல்லாக செயல்பட்ட நால்வர் எண்ணில ஒருவராக இருந்தவர். அதே நேரத்தில் 11 ரிஷி மகான்கள்லையும் ஒருவர். இவருடைய அவதார நோக்கம், ஜெயகுரு ரிஷி மகனுடைய அவதார நோக்கமே ஆதி சடைமுடியை தோற்றுவித்தவர், மானிட அவதார சுழற்சியை உருவாக்கியவரும் இவர் தான். அப்ப ஆதி சடைமுடியை தோற்றுவித்தவர் சொன்னால் ஆதி சடைமுடி யார்கிட்ட இருக்கும்? ஆதி சடைமுடி ஆதி சிவனார் வசம் இருக்கக்கூடிய அம்சம். ஆதி சடைமுடிந்து அணிந்து வீழ்ச்சியிருப்பவர் சிங்காரநாதன்ற சிவனார் தான், ஆதி சிவனர் தான். அந்த ஆதி சடைமுடிக்குள்ளதான் ஆதி அந்த ஏடை அடங்கியிருக்கான். இந்த முற்பிறவி கணக்கு, முன்வினை பயன் ஆகிய அந்த அம்சம் பூரா, அந்த அமைப்பு பூரா, அந்த முன் அவதாரத்தின் தொடர்பு, அது எல்லாமே இதுலதான் அடங்கியிருக்கு. அந்த ஆதி சடைமுடியில்தான் அடங்கியிருக்கு. இப்ப அந்த ஆதி சடைமுடியை என்ன செஞ்சாங்க, தோற்றுவித்து அவதாரத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து மாநில மக்கள் இடையே வந்து நடைமுறைப்படுத்தினதும், அதே நேரத்துல மாநில மக்களை வந்து அவதாரத்தின் சுழற்சியை உருவாக்கியவர் இவர் தான். அதாவது ஒரு 1400 பிறவிங்கிற ஸ்ட்ரக்சருக்கு இவரும் வழிவகையா நின்றுக்கிறார். ஒரு புல்பூண்டுல இருந்து மானிடன் வரைக்கும் அவதாரம் எடுத்து ரிஷிமான் குழந்தையா போய் ரிஷிமான் நிலை அடைஞ்சு போறதுக்கு, ரிஷிமான் புள்ளங்கிற நிலை வாங்குறதுக்கு 1400 பிறவி எடுக்கணுமா? அதனாலதான் 7-14 இது லோகங்கிறது 7-14 பிறவிங்கிறது. 7 தலைமுறைக்கு உண்டான முன்னோர் கணக்கு வந்துடும், 7 பிறவிக்கு உண்டான முற்பிறவி கணக்கு வந்துடும். அதுதான் அந்த ஆதி அந்த 7. அந்த ஆதி அந்த 7 எது இதுக்குள்ளதான் மறைபொருள் அடங்கியிருக்கு, ஆதி சடைமுடிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஆதி சடைமுடிங்கிறது ஆதிசிவனாரால் உண்டானது. இந்த சடமுடி எப்படி அப்படி உண்ண புண்ண அப்படி பின்னி கிடக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஊழ்வன பயனும் பின்னி கிடக்கும். முன் செய்த பாவனையை தான் பின்தொடர்ந்து வந்து அதற்குண்டான பலாபலனை மறு அவதாரத்துல கொடுக்கும். அதுக்குண்டான பலாபலனா தான் நம்ம வந்து ஆனந்த கோயிலையும் இந்த அவதாரத்துல பிடிச்சிருக்கிறோம். அப்ப இந்த ஆதி சடைமுடியை தோற்றுவித்தவரும் அவதாரத்தின் சுழற்சியை உருவாக்குனவரும் யார் தான்? ஜெயகுரு ரிஷிமான் தான். அப்படின்ட்டாங்க. என்ன நோக்கத்துக்காண்டி இந்த மானிட பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படிங்கறத தெரியாததுனால பிறவி மேல பிறவி எடுத்து அவதாரத்தின் சுழற்சியா உருவாக்கி கொடுத்ததும் யார் தான்? ஜெயகுரு ரிஷிமான் தான். அந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தின் மூல கரு என்ன அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு தெய்வீகம் தான் இங்கு இருக்கக்கூடிய மறைபொருளான தெய்வீகமும் மாயையை விடுத்த ஆதி இடத்தையும் கண்டறிஞ்சு எது சட்டம், எது தெய்வீகம், எது ஆதி இடம் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அந்த அவதாரத்தின் சுழற்சியை போட்டு உருவாகி கொடுத்தது யார் தான்? ஜெயகுரு ரிஷிமான் தான். அதே நேரத்தில் அவருடைய அன்பிற்கு பாத்தியப்பட்டு, யார்? ஜெயகுரு ரிஷிமானுடைய அன்பிற்கு பாத்தியப்பட்டு தான் திருக்கைலாயத்துல கலைக்கோட்டு மத ரிஷிமான் அவதாரத்துக்கே வந்தாங்களாம். திருக்கைலாயம் உருவான உடனே கலைக்கோட்டு மத ரிஷிமான்ங்கிறது வேதாந்தத்துல வந்து தட்சிணாமூர்த்தி, சித்தாந்தத்துல தாத்தாவுடைய 3வது அவதாரம் தான் கலைக்கோட்டு மத ரிஷிமான். அப்போ அவர் வந்து மான் வயிற்றுல பிறந்து அவதாரத்துக்கு வந்தவர். திருக்கைலாயத்துல வந்து மான் வடிவத்துல மான் வயிற்றுல இருந்து பிறந்து அவதாரத்துக்கு வந்த ரிஷிமான் தான் யாரு? கலைக்கூட்டு முக ரிஷிமான். அதான் அதில் எப்படி சொல்றாங்க, கைலாயங்களை தோற்றுவித்தவரும் கைலாயத்தில் குருநாதரை வரவழைத்தவரும் அப்படிங்கிறாங்க. கைலாயத்தை தோற்றுவித்தவரும் சொன்னால் இவங்க நால்வரும் ஒன்று கூடி இருந்தனால்தான் தாத்தாவுக்கு பொன்பொல்லக்க செயல்பட்டு கைலாயத்தை 5 கைலாயம்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டு நிறுவனாங்க. திருக்கைலாயம், பொற்கைலாயம், பூக்கைலாயம், ராஜ கைலாயம், ராஜதேவ கைலாயம் சொல்லிட்டு 5 கைலாயங்கள் தான் சிறப்பு வாய்ந்தது. அங்கதான் ரிஷிமான்களுடைய கூட்டு தவ வலிமையை வைத்து மகத்துவமான தவ வலிமையை உள்ளடக்கூடிய இடம் வந்து இதுதான், அந்த 5 கைலாயம் தான் நிறுவனாங்க. அதான் கைலாயங்களை தோற்றுவித்தவரும் கைலாயத்தில் குருநாதரை வரவழைத்தவரும். கைலாயத்தில் குருநாதர் வரவழைச்சோன்னா இது கலைக்கோட்டு ரிஷிமான அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வர வைக்க வச்சாங்கல்ல தாத்தாவுடைய 3வது அவதாரத்தை. அதான் அதான் மறுபடியும் அதில் வர்ணித்து சொல்றாங்க. அதான் கைலாயத்தை குருநாதரை வரவழைத்தவரும் கைலாயத்தில் பல கோடி ரிஷிமான்களை வீற்றிருக்க வைத்து, இந்த திருக்கைலாயத்துல பல கோடி ரிஷிமான்களை வீற்றிருக்க வைத்து ஆதி சடைமுடி என்ற அமைப்பை உருவாக்கி, ஆதி சடைமுடிங்கிற அமைப்பு அத்தனை கோடி ரிஷிமான உட்கார்ந்து அதுக்கு உன்னோட கையொப்பம் பெற்று அவங்களுடைய கூட்டு தகவலின் மூலமாக அந்த ஆதி சடைமுடிங்கிற ஒரு அம்சம் அமைச்சு அத சிவனாரனுடைய சிரசரை கொண்டு போய் அதை சூடி வீழ்ச்சிருக்கிற மாதிரி வச்சாங்களாம். அதனாலதான் அந்த ஆதியும் அந்தமும் யாரு சிரசுல இருக்குது? சிவனாருடைய சிரசுல இருக்கிறதுனாலதான் அவர் ஆதி அந்தம் அற்றவர். 2 ஏடுமே அவர் சிரசுல இருக்கும்போது அவர் எப்படி அதுக்கு ஒண்ணு ஆதிக்கும் அந்தத்துக்கும் கட்டுப்பட்டவராக இருப்பாரு? அதனாலதான் ஆதி அந்தம் அற்றவர், எல்லை இல்லாதவர், ஏகாம்பரத்த நிலை கொண்டவர் ஆதி சிவனார்.
அதே நேரத்துல மாறிட மக்களை அவதாரம் எடுக்க வைத்து அவதாரத்தின் சுழற்சிய உருவாக்குனவர் அப்படின்னு ஏற்கனவே மேல சொன்ன மாதிரி அந்த விவரத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட், அவதாரங்கள் எங்கு தோன்றின என்பதை அறியாவண்ணம் செய்தவரும். இந்த அவதாரங்கள்ங்கிறது யார குறிப்பிடுறாங்க? குட்டல்யாணி ரிஷிமான், தாத்தா, தன்னுப்பு காளி அம்பாள், அக்னிமகாயேஸ்வரி அம்பாள், ஆனந்த நாயகி அம்பாள், அந்த ஆகிய அந்த ஐவர், ஐவரணி அவதாரம், அந்த ஐந்து அவதாரமும் எங்கு தோன்றின என்பதை அறியாவண்ணம் செஞ்சாங்க. எங்குதான் தோன்றினாங்கன்னா ஆதி இடம் ஆகிய கொற்கைலாயத்துலதான் அவதாரத்துக்கு வந்தாங்க. அதை மறைபொருளா பேணி பாதுகாத்து வச்சிருக்க வேண்டிய மகத்தான பொறுப்பையும் கைவசம் வச்சிருந்தது யாருதான்? ஜெயகுரு ரிஷிமான் தான். அப்ப முன்பு சொன்னது போல கைலாயத்தை உருவாக்குனதுலயும் இவருக்கு பங்கு இருக்குது. அதே நேரத்துல கைலாயத்துல குருநாதரை வரவழைத்ததுக்கு உண்டான அம்சத்திலையும் இவருக்கு உண்டான பங்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில காலப்போக்குல கால சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல தன்னை நாடி வரக்கூடிய மாநில மக்களுக்கு பனிமலை போல் காட்சி அளித்து மறைபொருளா வீட்டிருந்து வந்தாங்களாம் திருக்கைலாயத்து பக்கத்துல. ஏன்னா திருக்கைலாயத்துக்கு யாரை கூப்பிட்டு, யாரை அவ அன்புக்கு கட்டுப்பட்டு வர வச்சாங்க? கலைக்கோட்டு ரிஷிமான வர வச்சவர். அதே நேரத்துல ஆதி இடம் அவதாரங்கள் ஆதி இடத்துலதான் இருக்கிறாங்கிறத மறைபொருளா வச்சவரும் அவர் தான். அப்ப இத்தனை சிறப்பு செஞ்சவர் வந்து குருநாதர் பக்கத்திலேயே திருக்கைலாயத்துல ஜெயகுரு ரிஷிமானுடைய வேண்டுகோளுக்கு நாங்க குருநாதன் வந்து கலைக்கோட்டுமார் ரிஷிமான் வந்து திருக்கைலாயத்துல வீற்றிருந்துடுறாங்க. அதுக்கு பிற்பாடு தட்சணாமூர்த்தியை அவதாரமா வந்து வேதாந்தத்துல இருக்கக்கூடிய ரிஷிமான்கள் பூரா வேதாந்தத்துக்கு உண்டான நூல்களை வந்து ஏற்றிக்கொள்கிறாங்க. அந்த சிறப்பு அதை செஞ்சு கொடுத்தது மூலயமா என்ன செஞ்சிடறாங்க, குருநாதருக்கு பக்கத்திலேயே ஒரு பனிமலை போல ஒரு அவதாரத்துல வீச்சிருந்து அப்படி தன்னுடைய ஜீவசமாதி சமாதி கோலத்தை நிரூபிக்கிறாங்க. அதுல இருந்து அந்த பனிமலையா அவங்க ஜீவசமாதி நிலைய நிரூபிக்கிட்டதனுடைய அந்த அம்சத்திலிருந்து ஒளிவடிவமா ஆதிசிவனார் கூட்டுல இருந்து அவதாரத்துக்கு வந்தவர் தான் பனிமலை ரிஷிமகன். எப்படி சத்குரு ரிஷிமானுடைய கூட்டுல இருந்து விந்திய மலை ரிஷிமானும் மெருகுமலை ரிஷிமானும் அவதாரத்துக்கு வந்தாங்களோ பாபசாப விமோச்சனத்துக்காண்டி பிள்ளைகளுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய அம்சத்துல, அது போல பனிமலை ரிஷிமான் யார் கூட்டுல இருந்து அவதாரத்துக்கு வர்றா? ஜெயகுரு ரிஷிமான் கூட்டுல இருந்து அவதாரத்துக்கு வர்றா. அப்ப நம்மளுடைய துண்டையும் தியாகத்தையும் நம்ம கொடுக்கப்பட்ட தெய்வீக மனைக்கடலையும் நம்ம கரெக்டான முறையில சால சிறந்த வகையில செய்தோம்னு சொன்னா, அதான் அந்த கவியில கூட சொன்னாங்க இந்த மாதிரி தேகம் மறைந்த பின்பும் பூக்கைலாயத்தில் புகழோடு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். அதுக்கு உங்களுக்கு சால சிறந்த உதாரணம் தான் ஜெயகுரு ரிஷிமானுடைய அவதார நோக்கம். அடுத்து என்ன சொல்றாங்க, ஏனைய ரிஷி மகான்களும் வேதாந்தத்திற்காக அவதாரமாய் புறப்பட்டு வந்த இடமும் திருக்கைலாயமே. ஏன்னா குருநாதர் கலைக்கோட்டு மகரிஷிமான் வேதாந்தத்து பிரகாரம் தட்சணாமூர்த்தி அவர் தான் ஞானத்துக்கே அதிபதி, சித்தி புத்தி வல்லமை எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி, ஞான குருவே அவர் தான், குருவே அவர் தான், குரு வழிபாடே அவர் தான் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்துல வேதாந்தத்திற்குண்டான ரிஷி மகான்கள் யாரும் எங்க போயிருந்தாங்களா? ஏனைய ரிஷி மகான்கள் வேதாந்தத்திற்குரிய ரிஷி மகான்களும் அவதாரமாக புறப்பட்டு வந்து இடமும் திருக்கைலாயம் ஆயிடுது. அவங்களுக்கு அந்த வேதாந்தம்ங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அதனுடைய உட்கட்டமைப்பை வந்து சொல்லி கொடுத்த இடமும் திருக்கைலாயத்துலதான் அந்த ரிஷிமான்களுக்கு, வேதாந்தத்தை சேர்ந்த ரிஷிமான்களுக்கு. அதற்கு வழிவகையா வீச்சிருந்து துணையா வீச்சிருந்து செஞ்சது யாருதான்? ஜெயகுரு ரிஷிமகான் தான். அதனால்தான் தன்னுடைய பிள்ளையான ஜெயகுருவின் அன்பிற்கு பாத்தியப்பட்டு ஆதிப்பண்டார் ரிஷிமான் கைலாயத்தில் கலைக்கோட்டு முய ரிஷிமகானாக வீச்சிருந்து காட்சி அளித்து வந்தார்கள். ஆதிப்பண்டார் ரிஷிமகான்கிறது தாத்தாவினுடைய ஆறாவது அவதாரம், இங்க பூக்கைலாயம் நிறுவப்பட்ட பிற்பாடு வந்த அவதாரம். அப்ப அந்த ரிஷிமான் மூன்றாவது அவதாரத்திலேயே யாருக்காண்டி பிரியப்பட்டு கேட்டனால அங்க உட்காந்துருந்தாங்களாம். ஜெயகுரு ரிஷிமான் பிரியப்பட்டு கேட்டனால அங்க கைலாயம் நிறுவப்பட்டு அங்க குருநாதர் வீற்றிருந்து இப்ப இத்தகைய சிறப்புகளையும் செஞ்சு கொடுத்து அதே நேரத்துல ஐந்து அவதாரத்தையும் மறைபொருளான ஆதி இடத்தில் வீற்றிருக்க செஞ்சு இத்தனை சிறப்பும் யாரும் செஞ்சு வந்தா? ஜெயகுரு ரிஷிமான் சேர்ந்து வந்தாங்களாம். ஜெயகுருங்கிறது பெயருனுடைய விளக்கமே ஜெயம்னா வெற்றி. அதனால ஒவ்வொரு ரிஷிமானுக்கும் அவங்களுடைய தவவலிமைக்கு ஏற்றாறு போல ஒவ்வொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். தாத்தாக்கு எப்படி இந்த அவள் பொரியும் நறுமணமான பூக்களும் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ஜெயகுரு ரிஷிமானுக்கு மிகவும் பிடிச்ச அவருடைய தவவலிமையை உள்ளடக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் என்னன்னு சொன்னால் ராஜகனி எலுமிச்சம்பழம். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது மூலியமா தான் அவருடைய தவவலிமையை உள்ளடக்க முடியும். கனிம வளங்கள்லாம் மாயைக்குள் அடங்கிருது, மீதி கனிம வளங்கள் ஃபுல்லாமேவும் மாயை அதிகரிச்சதுனால கனிம வளத்துக்குள்ளதான் மாயை அடைச்சாங்க. ஆனா அந்த ராஜகணிக்கு மட்டும் அது விதிவிலக்கற்றது. அதனாலதான் எலுமிச்சம்பழம் மாலை நம்ம சாத்திரம்
எப்படி அன்புக்கு தாத்தா மூணாவது அவதார் கலைக்கோட்டுமாரி சிம்மான் வந்து ஜெயகுரு சிம்மான் அன்புக்கு பாத்திய போட்டு திருக்கயலத்துல வீச்சிருந்தாங்களோ அதை நினைவுபடுத்துற மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் பழிச்சு எலுமிச்சம்பழம் சாத்திதான் ஒவ்வொரு பெசல் பூஜையும் குரு பூஜையும் நம்ம ஆரம்பிப்போம். அதே நேரத்துல அது மறைபொருளா போயிடும், அடுத்தடுத்து மாலை சாத்தும் போது அது வெளியே தெரியாதவன்னா மறைபொருளா போயிடும். ஆக அந்த ஜெயகுரு சிம்மான் வந்து மிகவும் பிரியப்பட்டு மிகவும் விருப்பப்பட்டு அவருடைய தவ வலிமையை உள்ளடக்கக்கூடிய அம்சத்துல வீச்சிருக்கக்கூடிய அம்சத்துல அந்த எலுமிச்சம்பழம் தான். அதனாலதான் அது ராஜகணி.